வணக்கம், வெல்கம் டு யாழ் தமிழ் கிச்சன். இன்றைக்கு நாங்கள் காளான் பிரட்டல் செய்ய போகிறோம், அதாவது மஷ்ரூம் பிரட்டல் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்க பார்த்தீங்கன்னா, இப்போ அதை வந்து நான் காளான் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த தோள்கள் எல்லாத்தையும் நான் வந்து நல்லா உரித்து அதெல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இது தண்ணியில் கலவினதுக்காக இதுன்ற கலர் எப்படி இருக்குது, தண்ணியில் கலவினா காளான் வந்து கலர் மாறிடும், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சரிதானே. இப்போ இந்த காளானை வந்து நாங்கள் கட் பண்ணிக்கலாம்ன்றது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்னு சொல்லி இங்கே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வந்து 150 கிராம் வெங்காயம், 2 வெங்காயம் அப்போ இது எடுத்து சின்ன சின்னன்னா கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்படி 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 சைஸில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஒரு தக்காளி, அதுவும் சின்ன சின்னன்னா கட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன் இது தாளிக்கிறதுக்கு. இதில் வந்து மிளகும் பெருஞ்சீரகமும் கொஞ்சமாக வறுத்து அதை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லாமே வந்து 1/2 டீஸ்பூன், மொத்தத்தில் 2 டீஸ்பூன் இருக்குது இதில். இதில் மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் ஒரு 5-6 பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்னனாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுவும் 50 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். ரெண்டுமே சேர்த்து 50 கிராம் அளவுக்கு வச்சுருக்கிறேன். அதே மாதிரி அதுக்கு தேவையான கறிவேப்பிலை 2 கொத்து, இந்த ரம்ப இலை வந்து 1 இலை எடுத்து சின்ன சின்னாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை விட இதுக்கு தேவையானது ஆயில், இது சமைக்கிறதுக்கான ஆயில் இவ்வளவு தான். இதுக்கு தேவை வந்து நாங்கள் இந்த காளானை வந்து நாங்கள் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கொள்வோம் எங்களுக்கு தேவையான சைஸுக்கு. சில பேருக்கு காளானுண்டு சொல்ல வைத்த பிரட்டி கொண்டு வாராக்களும் இருக்கிறாங்க. என்கிட்ட காளானுண்டு சொன்னால் ஊரில் இருக்கிற அந்த காடுகளில் முளைக்கிற காளான் தெரிஞ்சாக்கள் தான் இருப்பாங்க. அப்போ அதால் அவங்களுக்கு அதை பற்றி தெரியாமல் இருக்கும் சரிதானே. சரி, இது உண்மையாகவே ரொம்ப ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு உணவு, அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு உணவும் கூட. இது கட்டாயம் எல்லோரும் நீங்கள் விரும்பி சாப்பிட்டு பாருங்கள். ஒரு தரம் சாப்பிட்டீங்கன்றாலே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். சமைக்க தெரியாதாக்கள்ன்ற வீட்டில் தான் அந்த பிரச்சனைகள் வரும். நல்லா சமைச்சா விருப்பம் இல்லாதவங்க கூட சாப்பிடலாம். நல்ல ஒரு சிக்கன் கிரேவி மாதிரி கூட இருக்கும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு வரக்கூடியது அது. சில பேர் இந்த தண்டை வந்து கழிச்சு விடுவாங்க, அப்படி தேவையில்லை. எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம்னு சொன்னால் இது ஒட்டுமே பிரச்சனை இல்லை, அவ்வளோ சுத்தமாக இருக்கும். மற்றது நீங்கள் காளான் வாங்கும்போது இந்த உள்பக்கம் வந்து கருப்பாக இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கக்கூடாது. நீங்கள் கடையில் காளான் வாங்கும்போது இதன் உள்பக்கம் வந்து இப்போ பாருங்கள் வெள்ளையாக இருக்குது. இது தண்ணியில் போட்டதெல்லாம் கொஞ்சம் கலர் மாறினது, இல்லாட்டி இது வந்து வெள்ளையாக தான் இருக்கும். இது உள்ளுக்குள்ளே உள்ளது கருப்பாக வந்துட்டுன்னு சொன்னால் அந்த காளான் வந்து கொஞ்சம் பழசாக போயிட்டுது, டேட் போன மாதிரியாக இருக்கும். அப்படியான காளான் வந்து நீங்கள் பாவிக்காதீங்க. வாங்கும்போது இப்போ கொஞ்சம் ஆரோக்கியமானதாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கினீங்கன்னா ஆரோக்கியமாக இருப்பீங்க. சரி, இதில் வந்து நாங்கள் கட் பண்ணிக்கொள்வோம். எல்லாம் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். எல்லாத்தையும் இது மாதிரி நீங்கள் வெட்டிக்கொள்ளுங்க. ரொம்ப சின்னதாக வெட்டினாலும் எல்லாம் அவிஞ்சு கரைஞ்சி போயிடும் சரிதானே. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது மாதிரி எல்லாமே வந்து வெட்டிக்கொள்ளலாம். அது இப்படி கிடந்தால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, இப்படி இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி எல்லாத்தையும் வெட்டிக்கொள்ளுங்க. சரி, இதை எப்படி சமைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். சமையல் இப்போ முன்னாடி எங்களோட சேனலுக்கு புதியவர்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. முதல் சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்கல்ல, கட்டாயம் எல்லோரும் லைக் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் சமைக்கலாம். ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ சட்டி சூடாகிட்டுது. இது நாங்கள் இன்றைக்கு நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறோம். அதுக்கிட்ட மாதிரி நல்லெண்ணெய் விட்டுக்கொள்வோம். 1/3 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கொள்ளுங்க. சரி, எண்ணெய் சூடாகிட்டுது. கடுகு சீரகங்களை இதில் போட்டுக்கொள்வோம். சரி, அதுகளெல்லாம் புரியுது. அந்த நேரமே வெங்காயத்தை சேர்த்துக்கிடலாம். சரி, இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற உப்பில் ஒரு அரைவாசி உப்பு இப்போ சேர்த்துக்கொள்வோம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் வதங்க விட்டு நாங்கள் மற்றதை போடும்போது காட்டுறேன். சரி, இப்போ வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி வதத்துக்கு கொஞ்சம் ஓரளவு வதங்கிட்டுது. இந்த நேரம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கொள்வோம். நல்லா இதை பட்டு மாதிரி அரைக்கல, சின்ன சின்ன குறை குறைப்பாக தான் அரைச்சி வச்சுக்கிறேன். பச்சை மிளகாயும் இதோடு சேர்த்துக்கொள்ளலாம்.
ரொம்ப இலையும் இப்போவே நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். இப்படியே இது வதங்கி கொண்டிருக்கும் போது இதில் தக்காளி பழத்தையும் இதில் சேர்த்துக்கொள்வோம். எல்லாம் சேர்ந்து வதங்குச்சுண்டா ஒரே டைமில் வதங்கிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதால் சட்டியில் ஒட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கிடக்கிட கிண்டி விட்டுக்கொள்ளணும். சரி, இப்போ தக்காளி எல்லாம் ஓரளவு வதங்கிட்டது. இந்த நேரம் இதுக்கும் நாங்களுக்கு தேவையான மஞ்சத்தூளை சேர்த்துக்கொள்வோம். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் தான் இதில் சேர்க்குறேன். கறிவேப்பிலையும் ஒரு கொத்தை இப்போ சேர்த்துக்கொள்வோம். சரி, இப்போ வெங்காயம் இதுகளெல்லாம் நல்லா வதங்கிட்டது. இந்த நேரம் நாங்கள் இதில் இந்த காளானை சேர்த்துடுவோம். தண்ணி ஒன்றும் நீங்கள் விட தேவையில்லை. என்று கேட்டால் காளான் வந்து நல்லா தண்ணி விட்டு அவியக்கூடியது. இதுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கணுங்க. இந்த நேரம் மிளகாய்த்தூளும் நீங்கள் இப்போவே சேர்த்துக்கணுங்க. இதோட சேர்ந்து அவிஞ்சிருந்தால் நல்லது. நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் கொஞ்சம் கூட தேவை, கலர் கொஞ்சம் தேவை கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்ளலாம். நான் எனக்கு இந்தளவே போதுமானது. இந்த நேரம் நீங்கள் நெருப்பை கூட்டி வச்சுக்கொள்ளலாம். அப்போ தான் வேகமாகியும். சரி, நல்லா இப்போ நீங்கள் மூடி விட்டு ஒரு 5 நிமிஷம் இது வந்து அவியட்டும். சரி, இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வந்து பெருஞ்சீரகமும் மிளகும் வந்து தூள் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து இந்த நேரத்தில் இதில் சேர்த்துடலாம். அது 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி அதில் கடைசியாக கறிவேப்பிலையும் ஒரு கொத்தெடுத்து அதில் போட்டுவிடுவோம். கொஞ்சம் வாசமாக இருக்கும் கடைசியில் போட்டால். இப்போ போட்ட இந்த மசாலா, கடைசியில் போட்ட மிளகு தூளும் பெருஞ்சீரகம் சேர்ந்த தூள் போட்டிருக்கிறேன். இப்போ அது ரெண்டும் கொஞ்சம் அந்த மனம் பொருளவுக்கு சாதுவாக கிண்டி விட்டோம்ண்டாலே இது ரெடி ஆயிரும். நாங்கள் இறக்கிடலாம். சரி, இப்போ இந்த மசாலா மனம் எல்லாம் போயிட்டுது. சரி, இப்போ வந்து மஷ்ரூம் பிரட்டல் வந்து ரெடி ஆகிட்டுது. அதாவது காளான் பிரட்டல் இப்போ ரெடி ஆகிட்டுது. சரி, இப்போ இந்த நேரம் நாங்கள் இதை வந்து ஸ்டவ்வை வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். நாங்கள் வேறு ஒரு டிஷ்ஷுக்கு இதை மாற்றிட்டு காட்டுறேன் பாருங்கள். சரி, இதுதான் வந்து இன்றைக்கு செய்த மஷ்ரூம் பிரட்டல். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. உண்மையாக ரொம்ப அருமையாகவும் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இது மாதிரி நீங்களும் வந்து செய்து பாருங்கள். எப்படி வருதுன்றதை எங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவரை நேரமும் எங்களோட காணொலியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றி. இன்னும் ஒரு சிறந்த காணொலியை சந்திப்பேன். அதுவரையும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.